சன்னி இவங்களோட அவங்க சொன்னாங்க. ஆக்சுவலி இவங்க கூட சாங் பண்ணும்போது அது இவங்க சாங் தான், இட்ஸ் நாட் மை சாங். இவங்க கூட பாம்பேல நல்லா ரிஹர்சல் பண்ணாங்க, ரிஹர்சல்லாம் பண்ணிட்டு ஃபுல் ப்ரிப்பேர்டாக தான் வந்தாங்க. அஃப்கோர்ஸ் அவங்க ரொம்ப பேங்காக்ல பண்ணோம், ரொம்ப ஹீட்டு, அநியாயத்துக்கு ஹீட்டு, இதெல்லாம் ஆன் டைம் பர்ஃபெக்ட் டைம், 7:00 to 6:45 ரெடி, அது வெரி ப்ரொஃபஷனல். முதல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க, சூப்பர், நைஸ் ஒர்க்கிங். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வரைக்கும் இட்ஸ் கம்ஸ் வித் த ஃப்ளோ, இப்போ கொஞ்சம் மனக்கட வேண்டிய இருக்குது, கொஞ்சம் ரியல்சல் எடுப்பேன், ரியல்சல் எடுத்து தான் பண்ணுவேன். இல்லாட்டி அந்த பாடி மூமெண்ட் ஆடுறது இல்லை, ஆக்சுவலாக அந்த ஈஸ்னஸ் இருக்கும், அந்த ஆட்டிடியூடு, மசில் மெமரின்னு வாங்க. ஆமாம், அது ஒரு மாதிரி, அது மூமெண்ட் ஆடுறது மட்டும் இல்லை, அந்த ஆட்டிடியூடு அந்த இதெல்லாம் வரணும்னா கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணால் அது அது டிஃப்ரென்ஸ் தெரியும், ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் பண்ணுவேன். பட் யூஷுவலாவே நீங்க இப்ப ஃப்ரீயா இருந்தீங்கன்னா அதுக்காக ஒரு விஷயம் பிராக்டிஸ் அப்படி இல்ல, அப்படி இல்ல, சாங் வரும்போது தான் அதுக்கான ரியல்சல் எடுப்பேன், அதுக்கு முன்னாடி எங்க எடுக்கிறதுக்கு அந்த மாதிரி இல்ல. பட் சூப்பர் மாஸ்டர், டெல் சம்திங் அபௌட் தி ஹோல் காஸ்ட் அண்ட் நோ, ஆக்சுவலி வேதிகா அவங்க கூட ஃபர்ஸ்ட் பண்றேன், வெரி ஹார்ட் வர்க்கிங். நீங்க இப்படி இப்படி இருக்கவங்க பாத்தீங்கன்னா, பட் அவங்க பார்க்கும்போது அப்படி ஆனா பயங்கர ப்ரிப்பேர்டா வருவாங்க. நாளைக்கு சீனு என்ன அப்படி அந்த ஃபுல்லா இது பண்ணிட்டு, இந்த ப்ராம் பண்றதெல்லாம் கிடையாது அவங்களுக்கு. அக்போக்கு இப்ப தமிழ் தெரியும், பட் ஐ திங்க் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் பிக்சர்ல இருந்து அப்படிதான் ஒர்க் பண்றாங்க நினைக்கிறேன். அந்த ஹார்ட் வர்க், இப்போ இன்னும் ஹார்ட் ஒர்க்கு ஃபுல்லாக போடுவான் பேப்பர், அந்த இன்வால்மெண்ட்டு சீனில் ஏதாச்சும் நம்ம சொன்னோன்னா ஓ அப்படி பண்ணலாம் ஏதாச்சும் பண்ணலாம் அந்த மாதிரி, ஒரு எனக்கு ரொம்ப பிடிச்சது ரொம்ப இன்வால்மெண்ட் அவங்க, ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங். எனக்கு ஒரு பெரிய அவார்டு மாதிரி. வாட் அபௌட் டான்ஸ் இன் ஆல் மாஸ்டர், செம்மையா பண்ணிட்டேன், பிச்சிட்டாங்க டான்ஸ் ரொம்ப நல்லா பண்ணுவாங்க, பிராக்டிஸ் பண்ணி தான் ஆகணும். ஒரு மீமா போட ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு கட்டத்துல, என்ன சேர்த்து மோகன்கோ சேர்த்தே ஒரு பாம் உள்ள வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு ஃபன்னா மாறுச்சு. தெரியாதா? அப்படியா? எனக்கு தெரியாது. பட் அப்படி இருந்தா கூட எனக்கும் ஃபேமிலி இல்லைன்னு தெரியும், தெரியல, அப்படிதான் இருக்கும், அப்படிதான் இருக்கு. அப்ப அந்த மீமா மாஸ்டருக்கு நம்ம போட்டு காட்டினாதான் அது என்னவா வந்திருக்கு அப்படின்றது உங்களுக்கு புரியும் போல. நிறைய ஜோக்காவே நடந்திருக்கு அது, அது உண்மையாவே எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா, சரி விஜய் சாரு ஃப்ரெண்டு, ஓகே பழி வாங்குறாரு, பாம வச்சிட்டாரு, உள்ள மோகனும் இருந்தாரே அப்படின்ற ஒரு மீமா. இல்ல அந்த படத்துல பாத்தீங்கன்னா நம்ம பணத்துக்காக பண்றோம், எனக்கு அப்ப பணம் கொடுக்கலையா இருக்கும், கொடுக்கல, ஆனா குடுத்துட்டாங்க, இப்போ நட்சத்திர குடுத்துட்டாங்க. ஐயோ அது இல்ல, நான் சொல்றேன் மோகன் சார் தான் சொல்றேன், இல்ல நான் சீரியஸா கேக்குறேன், நீங்க ஜோக்கா சொல்லிருக்கலாம், நான் சீரியஸா கேட்டேன். மோகன் சார் எனக்கு அந்த சமயத்துல பணம் கொடுக்கல, கொடுக்கல, அதனால நீங்க மோகன் சார் நான் பணம் கொடுத்தா என்ன வேணா பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி அந்த கேரக்டர். அப்படியா? அது பாஸ் கொடுத்தீங்களா? பயந்துட்டேன், பணம் கொடுத்தா என்ன வேணா பண்ணுவேன். பட் ஹவ் படத்துல அப்படிதான் கேரக்டர் பாத்தீங்களா? படத்துல தான் மாஸ்டர் நான் சொன்னேன். சனி இவங்க அவங்க சொன்னாங்க, ஆக்சுவலி இவங்க கூட சாங் பண்ணும்போது அது இவங்க சாங் தான், இட்ஸ் நாட் மை சாங். இவங்க கூட பாம்பேல நல்லா ரியல்சல் பண்ணாங்க, ரியல்சல்லாம் பண்ணிட்டு ஃபுல் ப்ரிப்பேர்டாக தான் வந்தாங்க. அஃப்கோர்ஸ் அவங்க ரொம்ப பேங்காக்ல பண்ணோம், ரொம்ப ஹீட்டு, அநியாயத்துக்கு ஹீட்டு, இதெல்லாம் எனக்கு ஆன் டைம் பர்ஃபெக்ட் டைம், 7:00 to 6:45 ரெடி, அது வெரி ப்ரொஃபஷனல். முதல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு சூப்பர், நைஸ் ஒர்க்கிங் வித். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வரைக்கும் இட்ஸ் கம்ஸ் வித் த ஃப்ளோ, இப்போ கொஞ்சம் மனக்கட வேண்டிய இருக்குது, கொஞ்சம் ரியல்சல் எடுப்பேன், ரியல்சல் எடுத்து தான் பண்ணுவேன். இல்லாட்டி அந்த பாடி மூமெண்ட் ஆடுறது இல்லை, ஆக்சுவலாக அந்த ஈஸ்னஸ் இருக்கும், அந்த ஆட்டிடியூடு, மசில் மெமரின்னுவாங்க. ஆமாம், அது ஒரு மாதிரி, அது மூமெண்ட் ஆடுறது மட்டும் இல்லை, அந்த ஆட்டிடியூடு அந்த இதெல்லாம் வரணும்னா கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணால் அது அது டிஃப்ரென்ஸ் தெரியும், ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் பண்ணுவேன் நிஜமாக. பட் யூஸ்வலாகவே நீங்கள் இப்போ ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா அதுக்காக ஒரு விஷயம் ப்ராக்டிஸ் அப்படி இல்லை, அப்படி இல்லை, சாங் வரும்போது தான் அதுக்கான ரியல்சல் எடுப்பேன்.